வச்சுங்க. எனக்கு மட்டும் வாசிப்பீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசியில் வந்து எனக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷில் பயோடேட்டா படிச்சுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோங்களேன். ஓகே, ஸோ பேரண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கிறத பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எனக்கெல்லாம் அந்த வாழ்க்கை அமையலை என்னோடய லைஃப்பில். நான் காங்கேயத்தில் ஒரு சின்ன அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில் தான் பிறந்த விவசாய குடும்பத்தில். எங்கள் அப்பாவெலாம் ஒரு நாள் கூட காலேஜ் பார்த்ததே கிடையாது. பிஇலாம் படித்து முடிச்சுட்டு டிகிரி வாங்குற அன்றைக்கி எனக்கு அந்த கிராஜுவேஷன் டே டிகிரிலாம் வாங்க போகிறேன் காலேஜுக்கு வாங்கப்பான்னு சொன்னால் அவர் சொல்லிட்டாரு, சும்மா இருந்தா வந்தேன்னா ஒரு நாள் வந்தேன்னா வெங்காயம் அது காஞ்சி போயிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் விவசாயம் முக்கியமாக இருந்ததுனால அவர் வர முடியல. ஸோ இங்கே வந்து பேரண்ட்ஸ் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து இவர் கம்பி இருக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு சமுதாய சூழ்நிலையில வந்து படித்து மார்க் வாங்கி ஒரு காலேஜில் வந்து உட்காருங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இல்லையா? நாங்கள்லாம் படிக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸே இருக்காது, வீட்டிலேருந்து நேராக ஸ்கூல் போவோம், ஸ்கூலுருந்து நேராக வீட்டுக்கு வருவோம், அவ்வளோதான். டிவி ஆன் பண்ணாலும் ஒன்றும் வராது, டிவியில் ட்ராயிங்னு ஒரு லைன் மட்டும்தான் வரும். தேர் இஸ் நோ டிஸ்ட்ராக்ஷன், எதுவுமே இடையூறே இருந்தது வாழ்க்கையில். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்னைக்கு இருக்கா இல்லையா? டெலிவிஷனில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் போய் நேற்று நான் பார்த்தேன் ட்ரெண்டிங், ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்பில் ட்ரெண்டிங் லிங்க் அடிச்சு பார்த்தா அங்கே டாப் 20 எல்லாம் எங்கே வருதுன்னா பிக் பாஸ் வீடியோஸ் வருது, இல்லைன்னா வந்து டிவி சீரியல் ப்ரோக்ராம் வருது, ஒரு படத்தோட ட்ரெய்லர் வருது, ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் மட்டும் வருது, அதை தாண்டி தான் கான்ட்ரவர்ஷியல் பொலிட்டிக்கல் ஸ்டோரிஸ் வருது, அதை தாண்டி நல்ல வாழ்வியல் விஷயங்கள்லாம் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிறதே கிடையாது. எஸ் ஆர் நோ? கான்ட்ராக்டர் நேசமணி பயங்கரமா ட்ரெண்ட் ஆனா ரெண்டு மூணு நாள்லயே, ஆனா நல்ல விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகாது. நேசமணி ட்ரெண்ட் ஆன அளவுக்கு வேற யாரும் நல்லா ட்ரெண்ட் ஆகிருக்க மாட்டாங்க. தட்ஸ் ஹவ் அவர் சொசைட்டி இஸ். சோசியல் மீடியா அப்படிதான் ஒர்க் ஆகுது, புரியுதா உங்களுக்கு? அப்ப இவ்வளவு இடையூறுகளுக்கு இடையில, இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் இடையில இன்னும் ஸ்கூல்ல போய் படிச்சு மார்க் வாங்கி ஒரு காலேஜ்ல அட்மிஷன் போட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிரில்லியன்ட் பீப்புள். பிக் அப்ளோஸ் டு ஆல் ஆஃப் யூ. பிக் அப்ளோஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். சூப்பர். நான் நிறைய பேசணும்னு நினைச்சு வந்திருந்தேன், ஒரு மணி நேரம் நிறைய உங்களோட பேசணும்னு நினைச்சேன். மாணிக்கம் சார் டைம் ஆயிடுச்சுங்க, ஏற்கனவே பசியில் இருப்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னார். ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லி நான் முடிச்சிருவேன் சரிங்களா? இன்னைக்கு வந்து நிறைய மாணவர்கள் வந்து இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கல்ல, ஒரு ஸ்லைட் காமிச்சாங்க எப்படிப்பட்ட கேம்பஸ் அப்படின்னு சொல்லி. நிறைய இடங்கள்ல காலேஜுக்கு போறோம், படிக்கிறோம், வீட்டுக்கு வந்துடுறோம், அப்படி இல்லாம இங்க ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு என்வாயன்மெண்டா இருக்கு. ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்குது, இன்குபேஷன் சென்டர் இருக்குது, ஃபேமிலி லிவிங் ஸ்பேசஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் இருக்குது, லேபரட்டரிஸ் இருக்குது, அட்டல் இன்னோவேஷன் லேப் இருக்குது. ஸோ எல்லா விஷயங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு கேம்பஸில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படிங்கிறதே ஒரு பெருமையான விஷயம். ஒண்டர்ஃபுல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா படிப்பு படிக்கிற டிகிரியையும் வேலையும் ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் நிறைய கோர்ஸ் சொல்லுவாங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து ஒரு சில கோர்ஸஸ், ஒரு மெடிசன் படிச்சிங்கன்னா, இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா, ஆடிட்டர் ஆனீங்கன்னா, லா படிச்சிங்கன்னா, அதெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற கோர்ஸ்லாம் ப்ரொஃபஷனல்னு சொல்கிறது இல்லை. எனி ரீசன் ஃபார் தட்? ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் எல்லாமே ப்ரொஃபஷனோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு MBBS படித்தாருன்னா பெரும்பாலும் என்ன வரவர், டாக்டராக தான் அவர். ஒரு BE படித்தாருன்னா பெரும்பாலும் அவர் இன்ஜினியர் தான். முதல்ல ஆனால் அறிவு இப்போ வேறு மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, அதுமா அப்புறமா சொல்கிறேன் நான், அது வேறு கான்டெக்ஸ்ட். ஆக்சுவலி அவர் இன்ஜினியரிங் சார்ந்து போவார். ஒருத்தர் சட்டம் படித்தாருன்னா பெரும்பாலும் அவர் என்ன பண்ணுவார், லாயராக தான் ஆவார், இல்லைன்னா பொலிட்டிக்ஸில் வருவார், அது சார்ந்த விஷயங்களில் தான் போவார். ஆனால் காமர்ஸ் படிக்கிற பசங்களுக்கு வந்து இதுதான் பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து மெடிசன் படித்தவங்கெல்லாம் வந்து வேற ஏதோ பண்ணுறாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல கமிஷனரா இருந்தார் டாக்டர் விஜய் கார்த்திகே, அவர் மெடிசன் படிச்சாரு, டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாரு, IAS ஆனாரு, இதுக்கான கமிஷனர் ஸ்டில் கோயம்புத்தூர்ல வந்து நிறைய இடங்களில் சர்வ் பண்ணிருக்காரு. அப்போ நம்ம படிக்கிற படிப்பு தான் வாழ்க்கையை கொடுக்கும், படிக்கிற டிகிரி தான் வேலையை கொடுக்கும் அப்படின்னு கட்டாயம் கிடையவே கிடையாது. ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் பிலீவ் தட் வி டோன்ட் ஹாவ் டு கெட் மேரிட் டு அவர் டிகிரி. நாம் படிக்கிற டிகிரியவே கட்டி பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காலேஜுங்கிறது என்னன்னா மோர் தென் டிகிரியை விட நாலேஜ் பில்டிங், ஸ்கில் பில்டிங். அறிவை எப்படி வளர்ப்பது, திறன் எப்படி வளர்ப்பது, வாழ்க்கைக்கான விழுமியங்களை எப்படி கற்றுக்கொள்வது அப்படின்னு யோசிக்க வேண்டிய இடம் தான் கல்லூரி.
இட் இஸ் நாட் அ பிளேஸ் டு கம் அண்ட் ஸ்டடி. வந்து ஸ்கூல் படித்த மாதிரியே வந்து ஒரு நாலு சப்ஜெக்ட்லாம் படித்து மனப்பாடம் பண்ணி மார்க் எழுதி பாஸ் மார்க் வாங்கி அப்புறம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி டிகிரி வாங்கி ஸ்கூலில் வந்து சர்டிஃபிகேட் வாங்குற போட்டி எல்லாம் காலேஜ். ஆக்சுவலி ஸ்கூல் வரைக்கும் அப்படி தான் இருந்திருப்போம், யார் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்கன்னு ஸ்கூலில் காம்படிஷன் இருக்கும், கிளாஸில் நீயா நானா அப்படின்னு நிறைய இடங்களில் வந்து மார்க் வாங்கணும் படிக்கணும் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருப்போம். ஸ்கூல் வரைக்கும் ஓகே மார்க் முக்கியம், ஸ்கூல்லிருந்து நீங்கள் காலேஜுக்கு வந்த அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு குறிப்பாக சொல்கிறேன், மதிப்பெண் பெற வேண்டும், ரேங்க் வாங்கணும், டாப் 20ல் வரணும், 80% வாங்கணும் அப்படிங்கிற மார்க் வேணும் தான். பட் மார்க்கை மட்டுமே நோக்கி எதையாவது படித்து கடைசி நேரத்தில் மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி செமஸ்டர் எக்ஸாமில் மார்க் வாங்கி டாப் ரேங்கில் வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டவே வேண்டாம். ஒரு 3 ஆண்டுகள் நான் எதை கற்றுக்கொள்ள போகிறேன், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், ஒரு பொருளை வியாபாரம் பண்ணக்கூடிய திறமையாக இருக்கலாம், ஒருத்தர்கிட்ட போய் பேசக்கூடிய திறமையாக இருக்கலாம், ஒரு ஜிஎஸ்டியோ அக்கௌண்ட்ஸோ ஆடிட் பண்ணக்கூடிய திறமையாக இருக்கலாம், ஒரு தொழில் முனையக்கூடிய ஒரு திறமையாக இருக்கலாம். அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய தொழில் முனைப்பிற்கு எதிர்காலத்திற்கு என்ன மாதிரியான அறிவு வேணும், என்ன மாதிரியான திறமைகள் வேணும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து அந்த லைனில் நீங்கள் நிறையா கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா தட் இஸ் வாட் your life will become in college days. So college vandaparama do not study, college la padikadinga, start learning, padikkiradha vittu kattukolla vendum appdi think panna aarambinga, evvalavukku evvalavu neenga kattukolgireergalo andha alavukku ungalaoda vaalkai meyambadum. Innikku neraiya ulagathula neraiya solranga illa vela illa pattadari appdi solranga, kripa be padicha neraiya course indha maari irukku, padicha pasanga la mba padichirukan, bcom padichirukan, swiggy la irukan, olal la irukan, ahobal la irukan solranga. இதெல்லாம் எதனாலன்னா இன்னைக்கு இருக்கிற மதன் சார் சொன்ன மாதிரி இந்தியா மாதிரியான வளர்கிற நாட்டில் வந்து எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. என்னோட கலீக்ஸ் இருக்காங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல, நிறைய கம்பெனிஸ் நிறைய நிறுவனங்கள்ல வந்து சரியான திறமையான அறிவோடு ஆற்றலோடு பணிபுரியக்கூடிய ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, நீங்க ஒரு கம்பெனி நடத்துனீங்கன்னா ஒரு நல்ல ஆளை வேலைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய விவரம் தெரிஞ்ச ஒரு பையனையோ பொண்ணையோ இன்னைக்கு வேலைக்கு எடுக்கணும்னா பெரிய போராட்டமாக இருக்குது. எல்லாருக்குமே டிகிரி இருக்குது இல்லைன்னு சொல்லலை, டிகிரி இருக்குது, ஸ்மார்ட்டாக இருக்காங்க, ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, தே ஹாவ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தொழில் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதில் பெரிய குறைபாடு இருக்குது. கோயம்புத்தூருக்குள்ளே நான் நிறைய நிறுவனங்கள் ஒர்க் பண்ணுறதுனால சொல்கிறேன், இன்னைக்கு தேதியில கோயம்புத்தூருக்குள்ள மினிமம் ஒரு 350-400 சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் இருக்கு, நிறைய ஸ்மால் கம்பெனிஸ் பிக் கம்பெனிஸ்ல. ஆனா அந்த வேலைகளை செய்வதற்கு பசங்கள் பொண்ணுங்களுக்கு தயாரா இல்லை, அதுக்குண்டான ஸ்கில் இல்லை, நாலேஜ் இல்லை. எல்லா கம்பெனியும் ஆள் கிடைச்சா சொல்லுங்க, நீங்க காலேஜ் காலேஜ் தான் போறீங்களே, கேன் யூ ரெஃபர் சம்படின்னு கேட்கறாங்க. எனக்கும் ரெசியூம் எல்லாம் வரும், நிறைய பேர் கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் டீப்பாக இறங்கி பார்த்தோம்னா அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ டிகிரி வாங்கியிருப்பாங்க, மார்க் வாங்கியிருப்பாங்க, அரியர்லாம் இருக்காது. ஆனால் துறை சார்ந்த அறிவு கேட்டிங்கன்னா தெரியாது. காமர்ஸ் படிச்சிருப்பான், 3 வருஷம் பிகாம் படிச்சிருப்பான், எம்காம் படிச்சிருப்பான், ஜிஎஸ்டி பற்றி கேட்டால் அவனுக்கு தெரியாது, டேக்ஸ் ஃபைலிங் அவனுக்கு தெரியாது, ஆடிட்டிங் தெரியாது, பேசிக் அக்கௌண்டிங் தெரியாது. ஏன்னா மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியாச்சு, எங்கேயும் போய் கற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ கல்லூரி படிப்பு கிளாஸ் ரூம் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து தியரி கொடுக்குமே தவிர ப்ராக்டிக்கல் நாலேஜை கொடுக்கவே கொடுக்காது. அதற்குண்டான முயற்சி என்ன அப்படின்னு நம்ம எல்லோரும் சிந்திக்க வேண்டும். ஒரு 2-3 மாதம் முன்னாடி அவினாச்சி ரோட்டில் இருக்கிற பெரிய ஒரு காலேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, எம்பிஏ காலேஜ், டெக்ஸ்டைல் எம்பிஏ காலேஜ் ஒன்று இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழ் அந்த காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் செகண்ட் இயர் எம்பிஏ படிக்கிற பசங்கள்கிட்ட கொஞ்சம் நான் பேசுறதுக்காக போயிருந்தேன். ஒரு 40 பசங்க உட்காந்துருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க. அப்புறம் மெக்ராஸ் தி கண்ட்ரி, இந்தியா முழுக்க இருந்து மகாராஷ்டிரா, ஒரிசா, பீகார், டெல்லி எல்லா பக்கம் இருந்து பசங்க வந்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது வந்து எக்ஸாம் தான் எழுதி. அந்த 40 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து செகண்ட் இயர் எம்பிஏ படிக்க போறாங்க. நான் கேட்குறேன், காலேஜ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், 9 மணிக்கு சார், எத்தனை மணிக்கு முடியும், 4 மணிக்கு முடிஞ்சிடும், 4 மணிக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க நீங்கள் சார், அப்படியே ரூமுக்கு போவேன் சார், இல்லைன்னா தூங்கிடுவேன் சார், வாட்ஸ்அப் பார்ப்போம் சார், வீடியோ பார்ப்போம் சார், எதுவும் பண்ண மாட்டோம் சார். உங்கள் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஃபன் மால்னு ஒரு மால் இருக்கு, இந்த பெரிய ஒரு சூப்பர் பெரிய மால்ஸ், ஒரு 3 மால் கோயம்புத்தூர் இருக்கு, கிராஸ்கட் ரோடு இருக்கு, ஒப்பனக்கார வீதி இருக்கு, இவ்வளோ பெரிய கடைகள் நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் என்ன படிக்கிறாங்க தெரியுமா, ரீட்டைல், டெக்ஸ்டைல் அண்ட் ரீட்டைல் மேனேஜ் படிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன் டெக்ஸ்டைல் ரீட்டைலிங் ஆக்சுவலி அதான் படிக்கிறாங்க. அப்போ அந்த துறை படிக்கிற மாணவர்களுக்கு கோவையில் இத்தனை கடைகள் இருக்கு, இத்தனை நிறுவனங்கள் இருக்கு, எங்கேயாவது இடத்துல சாயந்தரம் 4 மணிக்கு மேலே, 5 மணிக்கு மேலே, ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துருக்கீங்களா?
அப்படின்னு கேட்டால் சனி ஞாயிறு என்ன பண்ணுவீங்க, காலேஜ் லீவ், ஆமாம் சார் லீவு, என்ன பண்ணுவீங்க, சினிமா படத்துக்கு போயிடுவோம், வீட்டில் படுத்து தூங்கிடுவோம். ஒரு சனி ஞாயிறில் பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமே அப்படின்னா யோசிக்கிறாங்க, அதை பற்றி நாங்கள் அவங்க திங்க் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்ச மாணவர்கள் பெரிய இடத்து பசங்களாக இருப்பாங்க, பெரிய காரில் வருவாங்க காலேஜுக்கு, ஆனால் ஆஸ்திரேலியாவிலையோ யூகேலையோ போய் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவன் அங்கே போய் பார்ட் டைம் ஜாப் பண்ணுவான், ஒரு மெக்டானால்ஸில் ஒர்க் பண்ணுவான், ஒரு பீஸா கார்ட்டில் ஒர்க் பண்ணுவான், ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுவான், பிளேட் எடுப்பான், வெயிட்ராப்பான், வெயிட்ரஸாக இருப்பான், எல்லா வேலையும் செய்வான், பார்ட் டைம் ஜாப் பண்ணுவான் அமெரிக்காவிலையோ கனடாவிலையோ போய். ஆனால் அங்கே போய் வேலை செய்கிறவன் நம்ம ஊரில் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாருன்னா அது எப்படி பண்ண முடியும், ஹோட்டல் எப்படிங்க வேலை செய்கிறது, பெட்ரோல் பங்கில் எப்படிங்க வேலை செய்கிறதுன்னு ப்ரெஸ்டீஜ் பார்க்குறோம். எங்கேயோ போய் பார்ட் டைம் ஜாப் பண்ணி சம்பாதிச்சு நம்ம படிக்கிறோமே, நம்ம ஊரில் நம்ம ஏன் பார்ட் டைம் ஜாப் பண்ணக்கூடாது? நாட் ஃபார் மணி, ஒரு சைடு மணி இருந்தால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுமா இல்லையா? எஸ் ஆர் நோ? அதை நிறைய மாணவர்கள் செய்வதே கிடையாது, யாரும் ட்ரை பண்ணவே இல்லை. சரிடா இந்த மாலுக்கெல்லாம் போறீங்களே, எங்கேயாவது போய் கேட்கலாம்ல, சார் நான் இந்த மாதிரி படிக்கிறேன் சார், டெக்ஸ்டைல் படிக்கிறேன், எனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் சம்பளம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் வந்து ஏதாவது வேலை பண்ணித்தரேன், துணியை மடித்தா வைக்கிறேன் ஷெல்ஃபில், இல்லைன்னா துணி எடுத்து காமிக்கிற வரவங்கிட்ட தீபாவளி சமயத்தில் கூப்பிடுங்க, எப்போ உங்களுக்கு பிஸியாக இருக்கா கூப்பிடுங்க, வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ அந்த இடத்துல போய் இருந்தாங்கன்னா நிச்சயமாக பாடத்தில் படிக்காத பல விஷயங்களை அங்கே கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதை நிறைய மாணவர்கள் செய்வதே கிடையாது. ஸோ மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, டு ஆல் ஆஃப் யூ ஸ்டூடெண்ட்ஸ், காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு காலேஜ் முடியுதுன்னா யூ ஹாவ் ஆல்மோஸ்ட் ஹாஃப் அ டே, பெரும்பாலும் தூங்க போகிறதே இல்லை, செல்ஃபோனில் தான் உட்காந்துருக்கு 10 வரைக்கும் 12 வரைக்கும் 1 வரைக்குமே. அதுக்கு பதிலாக எங்கேயாவது ஒரு நிறுவனம், உங்கள் வீட்டு பக்கத்தில் காலேஜ் கேம்பஸில் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே எங்கேயாவது இடத்துல ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தே ஒரு சின்ன பார்ட் டைம் ஜாப், அக்கௌண்டிங்கில் காமர்ஸில் எந்த துறையில் நீங்கள் மேலே வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில் ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காவது போக முடிஞ்சிச்சுன்னா அதன் மூலமாக நீங்கள் எண்ணற்ற விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆகையினால பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக மனசில் நினைங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நினைக்கிறதோடு நீங்கள் நிறுத்தாதீங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்க, அது எந்த வேலையாக வேணால் இருக்கலாம். யூ கேன் ஈவன் ஒர்க் இன் அ பெட்ரோல் பங்க், காரில் ரெஸ்டாரண்ட், நத்திங் வாங்குங்க. பட் அந்த வேலை பண்ணுறதன் மூலமாக உழைப்புனா என்ன நமக்கு புரிய ஆரம்பிக்கும், எப்படி அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுன்னு தெரிய ஆரம்பிக்கும், அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிய ஆரம்பிக்கும், எப்படி ப்ரைஸ் பண்ணுறாங்க, எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லா விஷயங்களும் அங்கே புரிய ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 3 ஆண்டுகள் கற்றுக்கொண்டீங்கன்னா காலேஜ் முடிக்கும் போது நீங்கள் எங்கேயும் போய் ரெசியூம் எடுத்து வேலை தேடி போக வேண்டியதே கிடையாது. யூ கேன் பில்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், உங்களுடைய தொழிலை உங்களுடைய முனைப்பை நீங்களே பண்ண முடியும். ஆனால் வெறும் டிகிரியை மட்டும் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது, அது புரிஞ்சுக்கோங்க. 3 வருஷம் கிளாஸ் காலேஜுக்கு வரேன், கிளாஸில் உட்காந்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன், படிக்கிறேன், பரீட்சை எழுத டிகிரி வாங்கிக்கிறேன், அப்புறம் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா இட்ஸ் டூ லேட் ஃபார் யூ. ஏன்னா இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஃபில்ட் வித் லாட்ஸ் ஆஃப் யங் பீப்புள். இந்தியாவோட 1.3 பில்லியன் பாப்புலேஷன் என்ன சொல்கிறாங்க, 130 கோடி தாண்டி போயிட்டு இருக்கணும். அவ்வளோ பாப்புலேஷனில் வந்து 60% மேலே வந்து யங்ஸ்டர்ஸ், உங்கள் மாதிரி பசங்க, 25-26 இயர்ஸ் ஓல்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்போ எல்லா இடங்களையும் காம்படிஷன், நீட் எக்ஸாம் எழுதணுமா காம்படிஷன், ஐஏஎஸ் எழுதணுமா காம்படிஷன், சிஏ எழுதணுமா காம்படிஷன், இவ்வளோ ஏன் நீங்கள் ட்ரெயினில் போனால் கூட வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்கீங்க, காம்படிஷன் எல்லா இடங்களும் அவ்வளோ க்ரௌடிங் இருக்குது. அப்போ இத்தனை க்ரௌடில் நீங்கள் போட்டி போட்டு மேலே வரணும்னா 3 வருஷம் டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் டூ லேட் ஃபார் யூ. தயவு செய்து சரியாக இப்போவே ஆரம்பிங்க. நிறையா அவங்களுக்கு பொய் சொல்லியிருப்பாங்க, அந்த பொய்யை நம்பி ஏமாந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்திலேயே மிகப்பெரிய பொய் ஒன்று இருக்குது, இந்த பெட்ஷீட்டில் ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய் ஒன்று இருக்கு. ஸ்கூலில் சொல்லுவாங்கல்ல, 10th வந்துட்டேன், 11th 12th 2 வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டு நல்லா படித்து மார்க் வாங்கிட்டா அப்புறம் லைஃபை செட்டில் ஆகி ஜாலியாக இருக்கும். சொன்னாங்களா இல்லையா? காலேஜ் வந்த பிறகு சார் சொல்வார், பிரின்சிபல் சார், 3 வருஷம் மட்டும் பிகாம் டிகிரி கஷ்டப்பட்டு நல்லா படித்து டிகிரி வாங்கி ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் செட்டில் ஆகி அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்வார். அப்புறம் நீங்கள் ஒரு வேலைக்கு போவீங்கல்ல, வேலைக்கு போன முதல் நாள் உங்கள் பாஸ் சொல்லுவார், தம்பி இப்போ தான் வந்திருக்க தம்பி, 2 வருஷம் மட்டும் கஷ்டப்படும், நல்லா வேலை பண்ணி ஒரு ப்ரொமோஷன் வாங்கி லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னா அப்போ லைஃப் ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிரும், என்றைக்கு நீங்கள் ஜாலியாக இருக்க முடியாது. லைஃப்பில் வந்து நம்ம நிறைய பசங்க சொல்கிறாங்க சார், நம்ம லைஃப்பில் ஜாலியாக இருக்கணும் சார், இந்த வார்த்தை எங்கிருந்து வருதுன்னு தெரியல, ஏன் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா அவனை கேட்பேன், வாட் இஸ் மீன் பை தட் வேர்டு ஜாலி, எந்த வேலையும் செய்யக்கூடாது, அப்படியே சும்மா இருக்கணும், வாட்ஸ்அப்பில் படம் பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடு அட்டடிக்கணும், ஒரு பார்ட்டி போகணும், சினிமாவுக்கு போகணும், உருப்படியாக அவங்களையும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அப்படியே வெட்டியாக இருந்து வீணாக போகிறது பேர் தான் என்னது ஜாலியாக இருக்கிறதுன்னு அர்த்தம்.
லைஃப்ல என்னைக்குமே ஜாலியா இருக்கவே முடியாது. நான் நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன். நான் விரும்பி வாசிக்கிற ஒரு புத்தகம் என்னன்னா, ஒரு ஸ்காட் பெக் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிஸ்ட் எழுதின புக். அந்த புக்கோட பேர் வந்து ரோட் லெஸ் டிராவல்னு ஒரு புக். அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அவர் எப்படி ஆரம்பிப்பாருன்னா, லைஃப் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட் அப்படின்னு ஆரம்பிப்பார். வாழ்க்கை மிக 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 கடினமானது. வாழ்க்கை கடினமானதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாழ்க்கை மிகவும் எளிமையானது அப்படின்னு சொல்லுவார். லைஃப்ல என்னைக்குமே நம்ம ஜாலியாக இருக்க முடியாது. தெர் இஸ் ஒன்லி ஒன் பிளேஸ் வேர் யூ கேன் பி ஹாப்பி. அது என்ன இடம்? கடைசி காலத்தில் போய் படுத்துக்கலாம், 80 வயசில் 6 அடி குழி தோண்டி. அங்கே மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கு லைஃப்ல. இல்லைன்னா எல்லா இடங்களையும் பிரச்சனை தான். எல்லா நிலைகளிலும் உழைத்து ஆக வேண்டும். கல்லூரியில் ஸ்கூல் முடிச்சு, காலேஜ் முடிச்சு, ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிச்சு, அதை வளர்த்தெடுத்து, கல்யாணம் பண்ணி, அவங்கள குழந்தைங்களை படிக்க வச்சு, லைஃப் இஸ் நெவர் ஜாலிங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு பேச்சுக்கு இடமே இல்லை லைஃப்ல. ஆனால் நிறையா பசங்க வந்து அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. அதை முதல்ல பிரேக் பண்ணிக்கோங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நிறையா படிக்கணும், நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு நினைங்க. நிறையா ப்ராக்டிக்கல் ஜாப் பண்ணுங்க. லேர்ன் அ லாட், நிறையா நேரம் லேர்ன் பண்ணுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா, நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. செல்ஃபோனில், ஸ்மார்ட் டிவைசஸில், டெலிவிஷனில். இன்னைக்கு வந்து இன்னைக்கு மேட்ச் நடக்க போதா, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து, பயங்கர டிஸ்ட்ராக்ஷன். கிரேட் கிரேசியில் உட்காந்துருக்கேன், எப்போ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கிரிக்கெட் அந்த மேட்ச் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. பிக் பாஸ் நிறைய இடங்களில் போனால் பசங்க அதை பிக் பாஸ் பற்றி பேசுகிறாங்க, கிரிக்கெட் பேசுகிறாங்க, டிக்டாக் மியூசிக்கல் வேறு வந்திருக்கு. எல்லா நேரத்திலும் எதையாவது பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இன்றைய இளைய சமுதாயம் இருக்கிறது. எஸ் ஆர்மோ 90 நான் உண்மையாக சொல்கிற மாதிரி இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் நீங்கள் அக்ரி பண்ணிப்பீங்க. என்னோட அனாலிசிஸில் என்ன சொல்லுவேன்னா, 90% of our young generation are spending their 90% of their time in doing useless activities. அவனோட வாழ்க்கைக்கு, அவனோட எதிர்காலத்துக்கு, அவனோட வேலை வாய்ப்புக்கு, அவன் மேலே வர்றது, குடும்பத்தை மேலே கொண்டு வர்றதுக்கான எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு வீணான வெட்டியாக பண்ணிட்டு இருக்கிறோம். எவனோ படம் நடிக்கிறான் பிகுது அப்படின்னு சொல்லி, அவன் தேட்டவன் நினைக்கிறான், சம்பாதிக்கிறான். இவன் அதை போஸ்டர் அடிச்சு ஒட்டி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி, தலைபதி ஃபைட் பண்ணிக்கிறான். இவனுக்கு என்னடா ஆக போகுதுன்னா, சார் எங்கள் ஃபேன் சார் அப்படிங்கிறான். நீ என்ன ஆக போற அதெல்லாம் தெரியாது சார். தலைவருக்காக வேண்டி ஐ வில் கிவ் மை லைஃப். உயிரே கொடுப்பேங்கிறான் தலைவருக்காக வேண்டி. தலைவன் ஒன்று கொடுப்பாரு, அவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஸ்க்ரீனில் வந்து போய் சொல்லுவார், நீ நானும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி எதுவும் பண்ண மாட்டார், கரெக்ட் தானே? ஸோ சினிமாங்கிற ஒரு மாயைக்குள்ள நம்ம வந்து எப்பவுமே இருந்திருக்கிறோம். நம்மளுடைய கல்ச்சரே அப்படிதான், கரெக்ட் தானே? நீங்க தமிழக அரசியலே பாருங்களேன், சினிமா நிறைய டிரைவ் பண்ணிருக்கு நம்மளை. சினிமாக்காரங்க தான் நம்மளை வந்து டிரைவ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து ஐ கேன் கிவ் நேம்ஸ் ஆக்சுவலி, ரைட்? சினிமா இல்லைன்னா இன்னைக்கு தமிழக அரசியல் இல்லை, டெலிவிஷன் இல்லை, எந்த ப்ரோக்ராமே கிடையாது. அப்போ எல்லா இடங்களிலும் சினிமா என்கிற மோகம் ஒரு ரீல் லைஃப் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணது, பாதிக்குது. நிறைய நேரம் இளைஞர்களும் அங்கே போய் விழுந்து கிடக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையா இருக்கு. நேற்று சார் வந்திருப்பார், கமிஷனர் சார், பெரிய சார், நிறைய நேரங்களில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 90% ஆஃப் தி ஜுவீனியர் கிரைம்ஸ், இளம் சிலாது பண்ற குற்றம், ஒரு 18 வயசு கீழ் இருக்கிற பசங்க பெரும்பாலும் பாய்ஸ் பண்ணக்கூடிய குற்றங்கள் எல்லாம் எங்கிருந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகுதுன்னா, சினிமா இன்ஃப்ளூன்ஸ் பண்ணதுங்கிறான். சினிமாக்காரன் என்ன பண்றானோ அதை மாதிரி ஒன்றும் பண்ணணும்னு நினைக்கிறான். நிறைய லைஃப்ல அவன் காசு வாங்கிட்டு பண்றான், இவனுக்கு இது தெரிய மாட்டேங்குது. தெரியுது, தெரிஞ்சாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அது உண்மையின் நம்பி அவனை மாதிரியே இவனும் பண்ணணும்னு நினைக்கிறான். நிறைய இடங்கள்ல அது நடக்குது இல்லையா? ஸோ அதனால பெரிய பிரச்சனைகள் வருது. அப்போ சினிமாவை சினிமாவா பார்த்துட்டு, கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பார்த்துட்டு அப்படி ஒதுக்கி வச்சுட்டு வெளில வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லா மாணவர்களுக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு போட்டி நிறைந்த உலகத்தில் கொஞ்சமாவது மேலே வர முடியும். எல்லா மாணவர்களும் அப்படியானா கண்டிப்பாக அதுவும் கிடையாது. தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட், நான் அதுவும் பார்த்துருக்கேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்கு. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நாங்கள் கோயம்புத்தூரோட ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராமில் ஒரு ஹேக்கத்தான் ஒன்று நடத்தினோம். ஹேக்கத்தான்னா பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு 3-4 ஐடியாலாம் கிரியேட் பண்ணி ஒரு பில் ப்ராடக்ட் பில் பண்ணணும், ஒரு 3-4 பண்ணணும். அந்த ஹேக்கத்தானில் வந்து ஒரு 3-4 கடைசியில் ஒரு டீம் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க, நிறையா வின் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த டீமை நான் இன்டர்வியூ பண்ணுறது மாதிரி உட்காந்து ஒரு கேள்வி கேட்டவங்க பேர் என்ன தம்பி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பசங்க சொல்கிறாங்க, ஸோ வி ஆர் 3rd year ஸ்டூடெண்ட்ஸ் இன் த காலேஜ் டியூரிங் த டே, ஸ்டார்ட் அப் co-founders during the night அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது புரியல, திரும்ப சொல்கிறா, எனக்கு இன்னும் சொல்கிறது புரியலடா, ரிப்பீட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். சார் நாங்கள் வந்து காலை நேரத்துலலாம் என்னவாக இருப்போம், கல்லூரி மாணவர்களாக இருப்போம், இரவு நேரத்தில் ஒரு தொழில் முனைப்போராக நாங்கள் இருக்கோம்,
ராத்திரி எல்லாம் ஹாஸ்டல்ல உட்காந்து ஒரு 3D பிரிண்டர் பில் பண்றாங்க அந்த பசங்க. 3D பிரிண்டர் பில் பண்ணி ஆன்லைன்ல உட்காந்து யூடியூப்ல போய் காம்போனன்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வாங்கி கோடிங்லாம் லேர்ன் பண்ணி அவங்களே பில் பண்றாங்க 3D பிரிண்டர் எல்லாம். தேர்ட் இயர்ல வந்து பில் பண்றாங்க. நான் கேட்கறேன், நீ என்ன போறேன்னு கேட்கறேன். அவன் சொல்றான், சார் நான் காலேஜ் முடிக்கும் போது நாங்கள் வந்து ரெசியூம் எடுத்துட்டு கம்பெனி கம்பெனியாக போய் வேலை தான் விரும்பல சார், எங்களோட கம்பெனியில் 10 பேர் வேலைக்கு எடுக்க நினைக்கிறோம் சார் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 3rd ஆண்டு படிக்கக்கூடிய மாணவன் என்ன சொல்கிறான், நான் காலேஜ் முடிஞ்சு வேலை தேட போக மாட்டேன், என்னோட கம்பெனியில் 10 பேருக்கு நான் என்ன பண்ணுவேன், வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க. ஆனால் அந்த மாணவர்கள் மிக 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 குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். பெரும்பாலானவங்க ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அன்பான நிகழ்வுகள் இதுதான். ஒன்று, சந்தோஷமாக இருங்க, படம் பாருங்க, சினிமாவுக்கு போங்க, வாட்ஸ்அப் இருங்க, ஃபேஸ்புக்கில் இருங்க, அதவே வாழ்க்கையாக பிடிச்சி உட்காந்துருக்காது. இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் எல்லாருமே. இன்னைக்கு தேதியில் வந்து நம்மளுடைய உலகத்தை, நம்ம சமுதாயத்தை 3 முக்கியமான வியாதிகள் வந்து ஒடுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், உங்கள் ஊரில் இருக்கலாம், எங்கே இடத்துல இந்த மூணு நம்ம பார்த்துருக்கோம். மிகச்சாதாரணமாக இன்னைக்கு அதெல்லாம் ஆயிடுச்சு. 3 வியாதிகள். ஒன்று வந்து டயபெட்டிஸ், சர்க்கரை பார்த்தாலே பெஞ்சிக்கிறோம். உனக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவு, அதான் முதல் முதல்லாம் வந்து எப்போ வந்தீங்க ஊர் சுவைக்குமான்னு கேட்பீங்க, இப்போலாம் கேட்கறதே இல்லை. முதல் கேள்வி என்னது, உனக்கு எவ்வளவு இருக்கு, எனக்கு எவ்வளவு இருக்கு, அதுதான் முதல் பார்க்கவே இருக்கு. நிறைய நேரங்களில் பெரியவங்களாம் பார்த்துட்டாங்கன்னா சர்க்கரை வியாதி மிக அதிகமாக நிறைய இடங்கள் இருக்கு. 2வது வந்து ஹைப்பர்டென்ஷன், 22 வயசு ஆகுது, 23 வயசு ஆகுது, ஹார்ட் அட்டாக் போயிடுறாங்க பசங்க பொண்ணுங்களாம் சின்ன வயசுலேயே. ஹைப்பர்டென்ஷன், பிளட் ப்ரெஷர், ப்ரெஷர், டென்ஷன் நிறையா இருக்கு. 3வது மிக கொடிய வியாதியாக பல இடங்களில் பரவி கிடக்கிறது கேன்சர். கேஎம்சிஹெச்ல வந்து போன வருஷம் ஆரம்பித்தாங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் சென்டர், தனி பில்டிங். இன்னைக்கு அவங்களுக்கு அங்கே இடம் பத்தலை, கூட்டம் ரொம்ப வலியுது. ஒரு ஒரு நாள் நீங்கள் போய் பாருங்க எத்தனை பேர், சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அங்கே வலிசையில் நிற்கிறாங்க கேஎம்சிஹெச் கேன்சர் சென்டரில். இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு, ஃபுட்டு மாறி இருக்கு, எல்லாம் மாறி இருக்கு. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3வது கிடையாதுடா, 4வதாக ஒரு மிகப்பெரிய வியாதி நம் இளம் சமுதாயத்தை ஆட்டி படைக்க இருக்கிறது அடுத்த 5-10 ஆண்டுகள். அந்த வியாதியில போய் நீங்களாம் மாட்டிடாதீங்கன்னு சொல்ல வரேன். அது என்ன வியாதி தெரியுமா, ஆங்கிலத்துக்கு பேர் இன்சோம்னியா, தூக்கமின்மை அப்படிங்கிற வியாதி. ஏன்னா 24 மணி நேரமும் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஸ்க்ரீனை பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். நீங்கள் ரோட்டில் போய் பாருங்கள், ட்ரெயினில் போங்க, ஃப்ளைட்டில் போங்க, பஸ்ஸில் போங்க, எல்லா இடங்களிலும் இளம் மாணவர்கள் எந்த நேரமும் செல்ஃபோன் காதில் மாட்டிக்கிட்டு எதையாவது தலையை தலை ஆட்டி உட்காந்துருக்காங்க. அவன் என்ன பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாது. எஸ் ஆர்னோ, குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்றது எதுவும் விட்றோம், செல்ஃபோன் தான் விட்றோம். முதல்லாம் நிலா காட்டி பாட்டி சோறு விட்றோம், இப்போல்லாம் கிடையாது, நிலாவெல்லாம் கிடையாது, செல்ஃபோன் காமிச்சு தான் குழந்தைங்க சாப்பாடு விட்றோம். எல்லாமே ஃபோனில் இருக்குது. குட், ஒரு வகையில் டெக்னாலஜி இஸ் குட். இன்னொரு சைடில் வந்து டெக்னாலஜிக்கு நிறைய அடிமையாகி நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் துளைப்பதாக சொல்கிறார்கள். அப்போ தூக்கமின்மைங்கிற மிகப்பெரிய வியாதிக்கு நம்முடைய இளம் சமுதாயம் மாட்டிக்கொள்ளுங்கிற பயம் எல்லா இடங்கள்லையும் இருக்கு. அப்போ நீங்கள் செல்ஃபோனையும் கம்ப்யூட்டரையும் ஸ்மார்ட் டிவைசஸையும் ஸ்மார்ட்டாக பயன்படுத்தினீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தினீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. அது தெரியாமல் உள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா அது உள்ள இழுத்து அது முடியவே கிடையாது. நீங்கள் ஒரு ஃபோனை யூடியூப் திறந்தீங்கன்னா யூ கேன் கீப் ஆன் ஸ்க்ரோலிங், தெர் இஸ் நோ எண்ட் ஃபார் இட். எஸ் ஆர் நோ, யாரால் உலகத்தில் யாருனாலையுமே யூடியூபை திறந்து எல்லா வீடியோஸ்க்கும் அப்படி முடிச்சு சொல்ல, அவ்வளோ வீடியோஸ் இருக்கு யூடியூபோட சர்வரில், நோபடி கேன் சி, பார்க்க வேண்டாம்ப்பா, ஸ்க்ரோல் பண்ணியே முடிச்சா கூட அந்த வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அத்தனை வீடியோஸ் இருக்கு. அப்போ அத்தனையும் நான் பார்க்க போகிறோமா, அது நமக்கு அவசியமாக வாழ்க்கையில் எது நமக்கு தேவை எது தேவையில்லை, எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் செல்ஃபோனில் ஸ்மார்ட் டிவைசஸில், எவ்வளோ நேரம் படிக்கணும், பார்ட் டைம் ஜாப் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து மாணவர்களும் மாணவிகளும் நிறைய சிந்திக்க வேண்டும். அப்படி கொஞ்சம் சிந்திச்சு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக எவ்ரிபடி வில் கம் வித் ஃப்ளைங் கலர்ஸ், நோ டவுட். பெற்றோர்களுக்கு 2 விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன் நான். 1, காலேஜில் விட்டாச்சு நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வேலை இப்போ தான் ஆரம்பிச்சது. உங்களுடைய பையனோ பொண்ணோ எங்கே போகிறாங்க, எங்கே அவங்க பர்சனல் ஸ்பேஸில் தலையிடுங்கன்னு சொல்லலை, அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் பையன் யாரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான், என்ன மாதிரி படத்துக்கு போகிறான், என்ன மாதிரி சேட் பண்ணுறான், என்ன மாதிரி வீடியோ பார்க்குறான், எதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறான், அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் யூ நோ வேர் யுவர் சன் ஆர் டாட்டர் இஸ் கோயிங் இன் லைஃப். ஆக்சுவலி காலேஜ் வராங்களா வரலையா, படிக்கிறாங்களா படிக்கலையா, செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிறாங்களா எழுதலையா, எவ்வளோ அறிவு வச்சுருக்காங்க ஃபஸ்ட் இயரில்,
வந்து பேசுங்க. யூ ஹேவ் அ டியூட்டர் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. அங்க மேம்கிட்ட பேசுங்க, கனெக்ட் பண்ணுங்க. நிறைய அடிக்கடி வாங்க காலேஜ், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லாதீங்க. எல்லாருக்கும் தான் வேலை இருக்கு. எஸ் ஆர் நோ? ஒரு 3 ஆண்டுகள் கொஞ்சம் வேலையோடு சேர்த்து உங்கள் மகன் மகளையும் கொஞ்சம் பாருங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களோட கொஞ்சம் உட்காந்து கேளுங்க, சாயந்தரம் வந்தோடனே இன்னைக்கு என்னப்பா நடந்துச்சு காலேஜில், இன்னைக்கு என்ன கத்துக்கிட்ட, யார்கிட்டலாம் பேசணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் வீட்டுக்கு கூட்டுவான்னு சொல்லுங்க. உங்களுடைய எதையும் மறைக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க. பி அ வெரி ஓப்பன் பேரண்ட். பெற்றோர்கள் எப்போதுமே மாணவர்களுக்கு உடன் இருக்க வேண்டும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு உட்காந்து கவனிச்சு கேளுங்க. ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமா, நான் கூட வரணுமா, பிரின்சிபல்கிட்ட பேசணுமா, ஸ்டூடெண்ட்டை பேசணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தயவு செய்து நிறைய நேரம் உங்கள் குழந்தைங்களோடு நீங்கள் நேரம் செலவிடுங்கள். அது மிக மிக முக்கியமான விஷயம். தயவு செய்து வீட்டில் நீங்கள் முதல்ல இந்த சீரியல்லாம் பார்க்குறது ஸ்டாப் பண்ணுங்க. எந்த சீரியல்லையாவது நான் கேட்க கேள்வி பதில் சொல்லுவேன். எந்த சீரியல்லையாவது வந்து குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாரும் மேலே வரணும், ஆரோக்கியமாக இருக்கணும் வருதா? இல்லை இல்லை. எல்லா சீரியலும் நெகட்டிவிட்டி தான் வருது. எல்லா சீரியல்லையும் நெகட்டிவிட்டி தான் வருது. பல வீடுகளை பாருங்க, சாயந்தர நேரம் சீரியல் தான் ஓடுது. சாப்பாடு செய்றீங்களா இல்லையோ தெரியாது, பசங்களுக்கு சோறு போடுறீங்களே தெரியாது, சீரியல் நிறைய பேர் பாக்குறீங்க, இல்லைன்னா நியூஸ் பார்க்க ஏதோ ஒன்று பாக்குறோம். தயவு செய்து சாயந்தர நேரம் காலையில் எல்லாரும் பரபரப்பா கிளம்பி ஓடுவீங்க, காலேஜ் பசங்க வந்துருவாங்க, நீங்க வேலையை பார்ப்பீங்க. தயவு செய்து ஒரு நாளைக்கு 2 நேர சாப்பாடாவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. டிவி ஆஃப் பண்ணிடுங்க, செல்போன் ஓரம் வச்சிருங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து இன்னைக்கு என்ன ஆச்சு, வீட்டில் என்னம்மா பண்ண, ஃபுல் டே ஆஃபீஸில் என்ன பண்ணார், அப்பா அம்மா ஒர்க் பண்ண என்ன ஒர்க் பண்ணாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க காலேஜில் அப்படிங்கிறத ஒன்றா சேர்ந்து உட்காந்து தயவு செய்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. பிளேட்டில் போட்டு டிவி பார்த்துட்டு வாய்க்கு மூக்கும் கைப்பட்டு வராங்க. டோன்ட் டூ தட். நடக்குதா இல்லையா? நிறைய வீடு இல்லை, இட்லி வந்து வாயில் போதா மூக்கில் போகணும் தெரியாது, கண்ணெல்லாம் டிவி இல்லைன்னா ஒரு இதில் ஃபோன் இருக்கிற சாப்பிட்டு இருக்க பையன். நடக்குதா இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? டேக் அ ப்ராமிஸ். இன்னையிலிருந்து டின்னர் இஸ் அ ஃபேமிலி டைம். எவ்வளோ பிஸியாக இருந்தீங்கனாலும் சரி, எவ்வளோ மணிக்கு வந்தீங்கனாலும் சரி, ராத்திரி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும், குடும்பத்தில் ஒரு பாண்டிங் பில் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா நிறையா நேரம் வந்து நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டு போயிடுவாங்க. அவங்க போகமாட்டாங்க விரும்பி, அவங்க இழுக்கிறதுக்கு வெளியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்கூலை விட, காலேஜை விட, பேரண்ட்ஸை விட நிறைய அட்ராக்டிவான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது வெளியில். ஸோ அதை அப்படி இழுத்துருவாங்க. அவங்களை இழுத்துக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பிடிச்சி வைக்கணும். அன்போடு பாசத்தோடு உட்காந்து பிடிச்சி வச்சிங்கன்னா தான் என்ன ஆகும், யூ கேன் கீவ் இட் யார் சில்ட்ரன். அண்ட் சில்ட்ரனுக்கு சொல்கிறது என்னென்னா, அம்மா அப்பா வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, பெரிய விவரம் தெரியாது, சம்டைம்ஸ் திட்டுவாங்க, வேறு மாதிரி சொல்லுவாங்க, அடி கூட போடுவாங்க. அதுக்காக வேண்டி யூ கான் கெட் ஆங்கிரி. அம்மா அவனை பேச மாட்டேன், அப்பாட்ட பேச மாட்டேன், சாப்பாடு கொண்டு வர மாட்டேன், தூக்கிலாம் போட்டு போக முடியாது. எண்ட் ஆஃப் த டே திங்க் பண்ணி பாருங்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா மேலே வர நினைக்கிற ஒரே ஜீவன் யார், யாரு? பேரண்ட்ஸ் தான், அம்மா அப்பா தான். எங்கள் அப்பாக்கெல்லாம் கிராமத்துல தான் பிறந்தாரு, காலேஜுக்கெல்லாம் வரமாட்டேறாங்கன்னா பயங்கர கன்சர்ன். எங்கள் அப்பா கேட வெரி ஓல்டு மொபைல் சொன்னார், பழைய டிவி 50 அது. அதை எடுத்துட்டு எங்காவது போனேன்னா ஒரு 10 வாட் அட்வைஸ் பண்ணுவார், மெதுவாக போ, பார்த்து போ, விழுந்துடாதுன்னு சொல்லி. இவ்வளவு ஏன், நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் ரன்னிங் ரேஸ் போவேன், காலேஜ் சொல்லுவார் கண்ணு மெதுவாக ஓடு சாமி, உடனே காயமாயிட போகுது. இப்போ ரன்னிங் ரேஸ் பா, பரவாயில்ல மெதுவாக ஓடு. அந்தளவுக்கு அவருக்கு அன்பு மேலே புரியுதா அவங்களுக்கு, பேரண்ட்ஸுக்கு? நமக்கு அது புரிய மாட்டேங்குது, என்னடா அது நைங்கிறார் அப்பா நமக்கு தோணும். ஆக்சுவலி நிறையா நேரம் பேரண்ட்ஸை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன், நான் பிளமேட்டில் இருக்கேன், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், சரிங்களா? எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நான் இறங்கி வந்தேன்னா கீழே ஒரு வாக்கிங் ஏரியா இருக்குது, நடந்து போகிறக்கு. நான் காலையில் 5:30 வாக்கிங் போவேன். நான் இறங்கி வரும்போது ஒரு அக்கா ஒருத்தன் வருவாங்க, ஒரு 55 வயசில் ஒரு சைக்கிளில் வந்து பூ கொடுப்பாங்க, வீடு வீடு பூ வச்சு போவார், ஒயர் கோடியில் பூ கட்டி கொண்டு வருவாங்க, மல்லி கருமமாக தான் வீட்டு வாசல் வச்சுட்டே போவாங்க. ஒரு நாள் இறங்கி வரேன், ஒரு பழைய மொப்பட்டில் வந்து இறங்குவாங்க, யாருக்கானா சைக்கிள் பஞ்சர் தம்பி எங்கள் வீட்டுக்கார் வந்து விட்டார் அப்படிமா. சம்டைம்ஸ் நடந்து வருவாங்க. ஒரு நாள் ஒரு பெரிய பைக்கில் வராங்க, ஒரு கேடிஎம் பைக், அப்படியே ஒரு பையன் வந்து இறக்கி விடுவான், இறங்கி வந்தாங்க. என்ன காட்சி, வழக்கம் போல் சைக்கிள் பஞ்சர் தம்பி, இது யாருக்கான்னு கேட்டேன், என் பையன் அப்படின்னு எனக்கு பகிர்ந்துருச்சு. என்னக்கா நீங்கள் சைக்கிளில் வந்து பூஜா வர பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்காரர் பழைய மொப்பட்டில் வர இந்த பையன் பைக்கில் வரானுங்க. ஸோ என்ன தம்பி பண்ணுறது, என் பையன் இப்போ தான் ஸ்கூல் முடித்தான், இந்த பைக் வாங்கி தரலன்னா காலேஜுக்கு போக மாட்டேங்கிறான். எனக்கு புரியலை, பூ விற்கிற அம்மா பழைய மொப்பட்டில் ஒரு ஆஃபீஸில் வந்து கிளர்க்காக பியூனாக ஒர்க் பண்ணுற அப்பா, கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி ஒரு ஒரு நாளும் அடிபட்டு 4 பேர்கிட்ட சொல்லலாம் வாங்கி பேச்சு வாங்கி அவமானப்பட்டு ஒரு ஒரு பைசாவாக சேர்த்து ஸ்கூல் வரைக்கும் படிக்க வச்சு காலேஜு கடன்லாம் வாங்கி சேர்த்து விட்டா போய் படிக்காமல் எனக்கு பைக் வாங்கி கொடுத்தாதான்
படிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க டார்ச்சர் பண்ணி எங்கேயோ தாலி அடமானம் வச்சு கடன்லாம் வாங்கி இந்த பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். பெத்த அம்மா அப்பாவை இப்படி கஷ்டப்படுத்துறது மிகப்பெரிய பாவம். உனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா, உனக்கு பைக் வேணும்னா, உனக்கு நல்ல ஒரு ஜீன்ஸ் வாங்கி போட்டுக்கணும்னா நீ பார்ட் டைமில் வேலை பண்ணு, நீ ரத்தம் செஞ்சு, நீ வேர்வை செஞ்சு, உன் காசில் சம்பாரிச்சு நீ படிச்சினா தான் யூ ஹாவ் த கெத்து. எஸ் ஆர் நோ? 18 வயசுக்கு அப்புறம் இன்னும் அம்மா அப்பாட்ட போய் காசு ஒன்று கேட்கறது எவ்வளோ அவமானம். இவ்வளோ வருஷம் பார்த்தாங்க, வளர்த்து படிக்க வச்சாங்க, 18 வயசுக்கு அப்புறம் திரும்பவும் போய் எனக்கு அது வாங்கி கொடுக்குமா கேட்கறது மிகப்பெரிய தப்பு. கண்ணா ஃபீஸ் கட்டுவாங்க, காலேஜ் படிங்க, இவர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உழைச்சி உங்கள் காசில் வாங்கினா தான் உங்களுக்கு பெருமை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் ட்ரபுள் யுவர் பேரண்ட்ஸ். நிறைய பேரண்ட்ஸ் ட்ரபுள் பண்ணாதீங்க. அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு வந்து அப்பா எங்கே ஒர்க் பண்ணுறாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு எதுவுமே தெரியாது. ஒரு ஒரு பிளமேட்டில் ஒருத்தர் பார்க்குறேன் நான், ஒரு அம்மா அப்பா தள்ளு வண்டியெல்லாம் அவங்க இடி வைக்கிறாங்க ஒரு ரோடு ஓரத்தில். ஒரு அவங்க பையன் காலேஜில் படிக்கிறான், அம்மா காலில் எழுந்திரிச்சு அரிசி மாவை ஆட்டி சட்னி ஆட்டி சாம்பார் செஞ்சு அப்பா எல்லாம் ரெடி பண்ணி வண்டி வச்சு கொண்டு வந்து ஒரு 4 மணி கடை போட்டாங்கன்னா வீட்டுக்கு வர 12 மணி ஆகிடுது. ரோட்டில் இட்லி விற்று காசு சம்பாரித்து பையனை படிப்பிக்கிறாங்க. ஏண்டா தம்பி லீவ் அன்னைக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் இல்லைன்னா, சார் நான் ஸ்டூடெண்ட் சார், நான் எப்படி சார் ரோட்டில் போய் இட்லி இருக்கிறது அப்படிங்கிறான். டேய் அந்த காசை நீ படிக்கிற பரவாயில்ல சார், எத்தனை இடங்க அப்பா கடை வச்சுருப்பாரு, கம்பெனி வச்சுருப்பாரு, கொஞ்சம் தம்பி கொண்டாரு உட்காருப்பாரு, நான்லாம் உட்கார மாட்டேன்ப்பா, பிஸியாக இருக்கேப்பான்னு போயிடுவோம். வீட்டில் நம்ம வீட்டில் சாப்பிட்ற பிளேட்டு பண்ணி வைக்க மாட்டேன், அப்படியே சாப்பிட்டு தூக்கி போட்டுருவோம். சாயந்தரம் ஷூ கழட்டி போடுவோம், சாக்ஸ் கழட்டி போட்டுருப்போம், சட்டை கழட்டி மாட்டிருப்போம், காலைல கிளம்பும்போது எல்லாம் பத்திரமா இருக்கும்னு நினைப்போம். தயவு செய்து வீட்டில் வந்து பெற்றோருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க பிஸ்னஸ்ல, அவங்க ஒர்க்ல, உங்க வீடுகளை ஹெல்ப் பண்ணுங்க. அது இல்லாமல் நிறையா லேர்ன் பண்ணுங்க, பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணுங்க. ஐ ரியலி வாண்ட் டு கன்வே திஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாசமா எல்லா இடங்களையும் சொல்லிட்டே வரேன். I want to tell this here also. ஒரு பேப்பரில் பார்த்த ஒரு செய்தி, இது ஈரோட்டில் நடந்த செய்தி, 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தனாலே. ஒரு கஷ்டப்படக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா அப்பா, அம்மா வந்து 100 நாள் வேலைக்கு போகிறாங்க, அப்பா கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு, ஒரு குடிசை வீடு, விவசாயம் கிடையாது, கிராமத்தில் இருக்காங்க, ஒரு சின்ன ஒரு குடும்பம், வாடகை வீட்டில் இருக்காங்க. ஒரு தம்பி ஸ்கூலில் படிக்கிறான், அந்த பொண்ணு வந்து காலேஜ் ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு வந்திருக்கா, இந்த மாதிரி பிகாம் பிஎஸ்சியோ படிக்கிறாள் காலேஜில். அவளுக்கு என்ன கனவுனா, 3 வருஷம் படித்து முடித்த உடனே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரணுங்கிறது அவளுக்கு ஒரு பெரிய கனவு ஸ்கூல்ல இருந்தே. அதை பற்றி எப்போ யோசிச்சே இருக்கா, அதுதான் அவளுடைய ட்ரீம். லைஃப் ட்ரீம் என்னது, லைஃப்பில் ஐஏஎஸ் ஆகிடணும். நான் ஒரு ஐஏஎஸ் ஆனேன்னா அரசாங்க உத்தியோகம், நிறைய சம்பளம், எல்லா வசதியும் கிடைக்கும், நான் மட்டும் மேலே வர மாட்டேன், என்னோடய அம்மா அப்பா மேலே வருவாங்க, தம்பி மேலே வருவாங்க, ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்பலாம், மொத்த குடும்பமும் மேலே வந்துடும், என் ஒருத்தியோட உழைப்புலங்கிற நம்பிக்கையோடு வந்து கனவோட நிறையா ஒர்க் பண்ணுறேன், நல்லா படிக்கிறா, மார்க் வாங்குறா, காலேஜ் சேர்றா, நல்லா எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. அன்டில் ஒன் டே அன் இடியட் கேம்ஸ் இன் டு ஹிஸ் லைஃப். அந்த பொண்ணோட வாழ்க்கையில் ஒரு முட்டாள் வந்து உள்ளே வந்துடுறான், எங்கேயோ பார்க்குறான், பக்கத்து காலேஜ் எங்கேயோ தெருவில் இருக்கான், பின்னாடியே வரான், எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்கிறான், இல்லையே எனக்கு வேலை இருக்கடா, நான் படிக்கிற பொண்ணு, நான் ஐஏஎஸ் ஆகணும், என்ன விட்டுரு அப்படிங்கிறார். அதான் சினிமாவில் பார்க்குறப்பில்ல, ஒரு பொண்ணு வேண்டான்னு சொன்னால் திருப்பி பின்னாடி திருப்பி போகணும், கரெக்ட் தானே? சினிமாவில் என்ன, ஒரு பொண்ணு வேண்டான்னு சொன்னான்னா அவள் விடவே கூடாது, திரும்ப திரும்ப என்ன வேணால் பண்ணலாம், ஃபாலோ பண்ணி ஒரு பொண்ணை வந்து எஸ் சொல்லிக்கிறது, தட்ஸ் வாட் சினிமா ஸ்டிச்சிங் அரேஞ்சர்ஸ். திரும்பி திரும்பி ஃபாலோ பண்ணுறான், வீட்டு வரைக்கும் வரான், ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி ஃபேஸ்புக்கில் வர்றான், வாட்ஸ்அப்பில் வர்றான், பயங்கர டார்ச்சர் பண்ணுறான். இதுக்கு மூலம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ சரி சொல்லிடி, அவன் நல்லவனாக இருக்காண்டி அப்படின்னு சொல்லி பாதி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கும், வீணாக போனது, அதுவும் உட்படாது, நம்ம உட்பட விடாது. பேரண்ட்ஸ் தான் கைது பார்க்க, ஸ்டூடெண்ட்ஸ் கைது கூட நிஜமா சீரியஸ்னஸ் சரி. உன்னுடைய கனவு, உன்னுடைய கனவு ஐஏஎஸ் ஆயிரம் தானே, நீ அதை ஃபோக்கஸ் பண்ணடி, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு பொண்ணுங்க சொல்லாது, பாதி பொண்ணுங்க என்ன சொல்லும், சரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லும். ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏற்றி விடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அப்படிதான் லைஃப்பில், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னா நல்லது, இல்லைன்னா பெரிய கஷ்டம் லைஃப்பில். ஸோ இதெல்லாம் நடக்குது, ஒரு எக்ஸ்ட்ரீம் டார்ச்சர் போகுது. ஒரு நாள் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறா, டிஸ்டர்ப் பண்ணாத என்னை அடிக்கடி வந்து, என்னோடய வாழ்க்கை வேறு குறிக்கோள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கடுமையாக சொல்லும்போது இந்த பையனுக்கு வந்து அப்செட்டாக என்ன பண்ணுறான், இவன் ஃபேஸ்புக்கில் அவர் படத்தை எடுத்து மூஞ்சியை வச்சு வேறு ஏதோ படம்லாம் மார்ஃபிங்லாம் பண்ணி மாற்றி மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புகிறான், இவருக்கும் அனுப்பிடுறான். இந்த பிக்சர் ஃபுல்லாக ஃபுல்லாக பரவலாக பரவுது, வைரலாக
சோசியல் மீடியாவில் இந்த பொண்ணு ஃபேமிலிக்கெல்லாம் வர ஆரம்பி எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவமானம் தாங்க முடியாமல் ரெண்டே நாள் இந்த பொண்ணு தூக்க மாட்டி இறந்து போச்சு. எந்த விதமான தவறும் செய்யாத இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணா? எதுவுமே செய்யலையே, ஒரு கணவோட வாழ்ந்துட்டு இருந்தா. அப்ப எந்த தப்பும் பண்ணாத ஒரு பொண்ணோட வாழ்க்கையில போய் நீ என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி தரது யாரு? சினிமா தானே. அப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போய் அந்த குடும்பம் வீணா போய் அந்த பையனும் இப்ப வந்து உள்ள உட்காந்துருக்கான். நமக்கு எல்லாம் விளாட்டா தெரியுது, நிறையா திரைய பிளேஃபுல்லா இருக்கும் நமக்கு. இது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஒரு ஜாலியா எடுத்துக்கிறோம் சினிமால வர்றதுனால. I want to tell this very frankly to all boys and girls. பசங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம்னா அந்த பொண்ணோட உடம்பை தான் நம்ம பார்க்குறோம். அது பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு, அவளுக்கு ஒரு கனவு இருக்கு, எதிர்காலத்துக்கு நம்ம பார்க்கறதே இல்லை. சேம் திங் ஃபார் பாய்ஸ் ஆல்சோ. ஒரு ஒரு பசங்களுக்கு பின்னாடியும் அவனுக்கு ஒரு கனவு இருக்கு, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவன் மேலே வந்து ஃபேமிலியை காப்பாற்றுவாங்க, குடும்பம் கனவோட உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒரு கனவுகளை கொண்டு தான் உள்ள வரேன் நம்ம. அந்த கனவுகளுக்காக நீங்கள் உழைக்கும் பொழுது மற்றவர் கனவை நீங்கள் தொடச்சு எடுத்துடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா படிக்கிறதுக்கு சுத்துங்க, சினிமா என்னன்னா பண்ணுங்க, ஆனா உங்க கிளாஸ்மேட்டை வந்து மச்சா நீயும் ஆடா போலான்னு கூட்டு போகாதீங்க. அவன் படிக்க வந்திருப்பான் காலேஜுக்கு, அவனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும், அவனோட மனசையும் கலைச்சு அவனையும் எடுத்து நீயும் வீணா போறது மிகப்பெரிய ஒரு பாவமான செயல் அது. சக மாணவர்களை சக மாணவிகளை நல்ல கண்ணியத்தோடு நல்ல மரியாதையோடு ரெஸ்பெக்டா நடக்க கத்துக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து நம்ம சமுதாயத்துல அது மிக மிக மோசமா இருக்கு. டெய்லி பேப்பர்ல பாக்குறோம் பெண்கள் துன்புறுத்தல், குழந்தைகள் வன்புணர்வு, பசங்களுக்கும் தான் பாய்ஸ் ஆர் ஆல்சோ டார்ச்சர் தீஸ் டேஸ் நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அப்ப காலேஜ்ங்கிறது என்னன்னா ஒரு 18 வயசு ஸ்கூல் முடிச்சு எல்லாம் உள்ள வர்றீங்க. இந்த வயசுல ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய இருக்கதான் செய்யும். ஒரு ஆணை தேடி பெண்ணும் பெண்ணை தேடி ஆணும் போனாதான் அது இயற்கை, கண்டிப்பா அது இருக்கும். ஆனா கூட இங்க வரக்கூடிய நோக்கம் என்ன? 3 ஆண்டுகள் 1000 days சார் சொன்னார்ல, என்னுடைய குறிக்கோள் வந்து படிக்க வந்திருக்கேன், உழைக்க வந்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கை பில்வன் வந்திருக்கேன், அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதோடு சேர்ந்து மற்றவர்களை கண்ணியத்தோடு அன்போடு மரியாதையோடு நடத்துங்கள். அப்படி நடத்தினா மட்டும் நம்ம வாழ்க்கையில நல்லபடியா மேல வர முடியும். சந்தோஷமா இருங்க, விளையாடுங்க, பேசுங்க, சிரிங்க, பட் எந்த லிமிட்னு தெரிஞ்சுக்கோங்க. அது அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பெற்றோர்களும் நிறைய நேரம் குழந்தைகளோட நேரம் செலவிடுங்க, அவங்களோட டிராவல் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உலகத்தில் எல்லாரும் மேலே வந்து வெற்றி அடைய முடியும் என்னுடைய தீவிரமான நம்பிக்கை. ஸோ பேரண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ ஸோ வெரி மச். இந்த மாதிரி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. உங்களெல்லாம் பார்த்ததில் நீங்கள் எல்லோரும் மாணவர்களும் பெற்றோர்களும் நல்லா உழைத்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எல்லோரும் நல்லா மேலே வரணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க் யூ அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல்.